நம்ம ஏற்கனவே பல விதமான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கும் ஒரு சிம்பிளான ஹெல்தியான டிஷ் பார்க்கணும். ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம். இன்னைக்கு நம்ம வந்து ருசி ருசியில என்ன சமைக்க போறோம்? ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்னு சொன்னேன். என்ன? இப்போ கிளைமேட்டும் சல்ட்ரியா இருக்குல்ல, ஸோ நிறைய சாலட் சாப்பிட்டா நல்லது. சும்மா சும்மா நம்ம கட் பண்ணி வச்சா நோபடி ஈட். ஒரு வெரி ஃப்ளேவரபிள் டிப்போட கொடுத்தோம் வச்சுக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸும் உள்ள போகும், பிளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து டிப்பு பண்ண போகிறோம். டிப், ஸோ எதை வச்சு இந்த டிப் பண்ண போகிறோம்? பேஸ் பார்த்தீங்கன்னா யோகர்ட், அதாவது தயிர், கொஞ்சம் பன்னீர் போட போகிறோம். பன்னீர் ஹெல்த்தி தெரியும் எல்லாத்துக்கும், ப்ரோட்டீன். ஸோ அதோட கொஞ்சம் சீசன் பண்ணிவிட்டு அந்த டிப்பை நல்லா சில் பண்ணி கொடுத்தோன்னா, வித் நிறைய வெஜிடபிள்ஸ் அழகாக அந்த ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சோன்னா அதை டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வெறுமனே வந்து காய்கறிகள் கட் பண்ணி சாப்பிட்றத விட அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிப்போட இன்னும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் அதை சீசனிங்லாம் ஆட் பண்ணி ஃப்ளேவரபிளாகவும் இருந்தது அந்த டிப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மைதான். ஸோ அது வந்து வெஜிடபிள் டிப் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாமா? இன்க்ரீடியன்ட் வெஜிடபிள்ஸ், இதோட அந்த டிப்போட வெஜிடபிளும் சாப்பிட்லாம். நல்லா அந்த க்ரன்ச்சியாக ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆப்பிள்லாம் இருக்கு இல்லையா, அது பேரிக்காய், அதெல்லாம் சாப்பிட்லாம். இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய், கேரட், ஆப்பிள், இது கொடமிளகாய் எடுத்திருக்கேன். டிப்புக்கு என்ன வேணும்னா தயிர், உப்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், பன்னீர். சும்மா சில சமயம் இதோட சேர்ந்து கொஞ்சம் கரகரா சாப்பிடும் போது ஜஸ்ட் சிப்ஸ் எடுத்துக்கலாம். நான் தட்டை இருக்கு இல்லையா, நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன், அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து வெள்ளரிக்காய், கேரட், ஆப்பிள், குடமிளகாய், தயிர், உப்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், லெமன் ஜூஸ், பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிறது, கொஞ்சம் பன்னீர், ஸ்ட்ரா கிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து தட்டை அவங்க எடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பு தான் செய்யணும் இல்லையா? ஸோ டிப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி நம்ம ரெகுலர் மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் சங்கியாக இருக்கணும். அதனால் ரொம்ப அடிக்க வேண்டாம், விட்டு விட்டு பல் பல் பண்ணாமல் சரியா. ஸோ கொஞ்சம் பன்னீர். இது இப்போ சீஸ்லாம் நிறைய வெரைட்டி வருது, க்ரீம் சீஸ் வருது, செடர் சீஸ், நம்மளுக்கு எது பிடிக்கிறதோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்தியன் ஃப்ளேவர்னால நான் பன்னீர் எடுத்தேன் ஆக்சுவலி. சும்மா கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிட்டு பன்னீரோட கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கிரைண்டர், ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், நல்லா இதில் வேறு எதுவும் காரம் இல்லாதனால ஒரு மிளகாய், நல்லா சாப் பண்ண பச்சை மிளகாய், உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணும். ஓகே, லெமன் ஜூஸ் கொஞ்சம். ஓகே, பன்னீர், உப்பு, கொத்தமல்லி இலைகள், ரெண்டு சின்ன வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ். ஆமாம் இல்லையா? தென் தயிர், தயிரும் இதிலே சேர்த்து. ஆமாம், பன்னீரும் தயிரும் தான் உங்களுக்கு அந்த பாடி கண்டென்ட் கொடுக்கும். இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா யோகர்ட் டிப், இல்லை ஹர்ப் டிப் கூட சொல்லுவாங்க. இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா இந்த தில் வீடுன்னு ஒன்று கிடைக்கும், இந்த இலை ஊசி ஊசியாக இருக்கும், அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட கொத்தமல்லிக்கு பதிலாக தில் கூட போகும். இப்போ இங்கே சீசன் இல்லாதனால நான் கொத்தமல்லி போட்டு, அவங்கெல்லாம் தெய்வம் டூ சாம்பார் தில் ஆக்சுவலி. ஸோ இது அப்பயே நம்ம வந்து ப்ராசஸ். ஆமாம், தொடரும்.
கொலஸ்ட்ரால் அழியா. அந்த கொத்தமல்லி பாருங்க எவ்வளவு பிளசண்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம இங்க ஐஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த ஒரு ஐஸ் பாத்துல நம்ம உட்கார வைக்கலாம். சில்லன் ஆயிடும். ரெகுலர் பொட்டேட்டோ சிப்ஸோட இல்லாத இப்போ நிறைய டாட்டியா சிப்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை, அந்த கார்ன் சிப்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்னதுடைய அந்த டெக்ஸ்டர் பாருங்க, ரொம்ப அப்படியே தண்ணியா இல்லை ரொம்ப பேஸ்டா எப்படியுமே இல்லாம நல்லா திக்கா, அதே மாதிரி கொஞ்சம் மணல் மணலா இருக்கு. ஆமா, அந்த ஒரு மாதிரி சங்கியா அப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வெஜ்ஜிஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதனால நல்ல லாங்காக ஃபிங்கர் ஃபிங்கராக கட் பண்ணி. நம்ம எப்போவுமே இந்த பஜ்ஜிஸா பக்கோடா இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாலு கேதரிங் மாதிரி பண்ணி சென்டர் டேபிளில் வச்சுட்டோம்னா அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வெரி டேஸ்டி ஆல்சோ. நிறைய காய்கறிகள் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டா அந்த ஜுக்கினி இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெட் இதே ரெட் எல்லோ எல்லாம் இருக்கு. ஆமா, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ரூட்ஸ்லயே நீங்க நான் சொன்னேன் இல்லையா, பேரிக்காய் ஆப்பிள், ஆப்பிள் கொஞ்சம் போடலாம். நம்ம ஸ்கின்னோடயே வைக்கலாம். நம்ம நோ ப்ராப்ளம். அது கட் பண்ணுறதான் நம்ம லாங்காக கட் பண்ணிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் ஆப்பிள் அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இந்த நடுவில் ஒரு கிரன்ச் வேணும் இல்லையா. ஸோ இது தட்டை வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்கூப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நான் பைட் சைஸில் வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு சில்லன் ஆயிடும், ஏன்னா ஐஸ் பாத் தானே வச்சிருக்கோம், நம்ம கீழே ஐஸ் கியூப் போட்டிருக்கோம். ஸோ அதனால இப்பவே கொஞ்சம் சில்லன் ஆயிடுச்சு. இது என்ன வேணுமோ என்ன இஷ்டமோ நம்ம அழகா எடுத்து டிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்விங் தான் வந்து ரொம்பவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் இல்லையா. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும், எல்லாமே எடுத்து டிப் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் இந்த டிப் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். மசாலாஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் தான். பன்னீர் கூட நம்ம 2% பால்லேருந்து எடுக்கலாம், லோ ஃபேட் அதுவும் வேண்டாம். இல்லை பன்னீருக்கு பதில் நம்ம வந்து இந்த சோயா இது இருக்கு இல்லையா, டோஃபு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அது அந்த ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கும். அது பிடிக்கலன்னா நீங்க கொத்துக்கடல இருக்கு இல்லையா, அதை ஊற போட்டுட்டு ஹம்மஸ் சொல்லுவாங்க, அது அந்த டிப்பும் யூஸ் பண்ணலாம். கொத்துக்கடல கூட பண்ணி பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். பட் இந்த தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் இல்லையா, தண்ணி இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ அப்பதான் இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் தண்ணி ஆயிடும். இந்த கெட்டி தயிரோட நம்ம இதெல்லாம் சேர்த்து இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாம், கொத்தமல்லி, கொத்தமல்லி நிறைய சேர்த்தாங்க இல்லையா. ஸோ அந்த கலர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து அப்படியே பச்சை கலரா அந்த பேஸ்ட் மாறிடாம இதை நம்ம பல்ஸ் பண்ணி கொடுத்ததுனால அழகா அங்கங்க அந்த கிரீன் இருக்கு, அந்த வெள்ளைய மணல் மணலா இருக்கிறதுல அங்கங்க கிரீனும் இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதை வந்து டிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆப்பிள் ட்ரை பண்ணுங்க, தட்டை ட்ரை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் அந்த டிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசன் பீங் அதில் கொஞ்சம் வந்து நமக்கு புளிப்பு இருக்கு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், காரம் இருக்கு, அந்த தயிரோட வந்து ஒரு டேஸ்ட் இருக்கு, அதுலேயும் ஒரு சின்ன புளிப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் சேர்த்து அது ஒரு மாதிரி டேஸ்டியாகவும், ஆப்பிளில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. கொடுமுளகா கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா நம்ம எது ட்ரிப் பண்ணாலும், கேரட் ஆகட்டும், வெள்ளரிக்காய் ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், எது ட்ரிப் பண்ணாலும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்கு. அதோட இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அதுவும் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் தான் இல்லையா. கேரட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ட்ரிப் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு சிப்ஸ் சாப்பிடும்போது கூட தொட்டு சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கும். கரெக்ட், நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு, நிறைய ஃப்ரூட்ஸ்க்கு, எல்லாத்தையும் இல்லையா. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லை டிப்ல. நம்ம டிப்ல பார்த்தீங்கன்னா மயோனி டிப் நிறைய இருக்கும், பட் அது வந்து இப்போ ரொம்ப நிறைய கேன்ஸ்ல பேக்கெட்லாம் வந்து கிடைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மைனஸ் கூட சில சமயம் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே அப்படின்னு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காம கூட போகலாம், பட் இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வெஜிடபிள் டிப்பை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சிம்பிள் பட் ஹெல்தியான ஒரு ஐடியாவா இருந்தது. நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த வெஜிடபிள் டிப்